Hi friends, welcome to Ambiga Samayal. இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு அரிசி ஊற வச்சுக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் ஊறுனா போதும். இப்போது சாப்பாடு வடிக்க தண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே உப்பு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தண்ணி கொதித்ததும் அரிசியை போட்டு முக்கால்வாசி வெந்த உடனே வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போது வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் மூணுமே ஒரு கையளவு சேர்த்திருக்கிறேன். இது கூடவே ஒரு கையளவு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் ஆயில்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலருக்காக 1/2 டீஸ்பூன் ரெட்சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் பாதி வெந்த உடனே வறுத்து வச்சுருக்க 2 முட்டையை சேர்த்திக்கிறேன். நல்லா வதக்கி விட்டு வடித்து வச்சுருக்க சாப்பாட்டை சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு மேலே 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அப்படியே உப்பு செக் பண்ணி பார்த்து பத்தலைன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான். மல்லித்தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.